நாட்டை காட்டி கொடுத்தவர், விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காத சவார்க்கர் பிறந்த நாளில் அவங்க வந்து நாடாளுமன்றத்தை வந்து திறப்பதற்கு வந்துன்னா திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக வந்துன்னா மத அடிப்படையில் தாங்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய கருத்துரு கேட்டுற மாதிரி இந்திய நாட்டை வந்து நான் வடிவமைப்பதற்கான இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதை ஒருபோதும் நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமாக இன்றைக்கி ஒரு கூட்டணி பேரில் ஒரு அறிக்கை வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜேபி பிஜேபினாங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து அவங்க பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. நாடு முழுக்க வந்துன்னா பாஜகவுக்கு எதிராக வந்துட்டா அனைத்து அரசியல் கட்சியும் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தோன்னே பயந்து போய் என்ன இல்லாத கூட்டணிக்கு இருக்கிற மாதிரி ஒரு படங்க அமைச்சு பேசுகிறாங்க. அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள விஷயங்கள். அதாவது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா வீர் சாவர்கர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பத்தில் பங்கேற்றாலும் அவர் வந்து அந்தமான் சிறைக்கு சென்ற பிறகு பிரிட்டிஷ்காரர்களுடைய கொடுமையை வந்து அவருடைய அடக்குமுறை எதிர்கொள்ள முடியாமல் 13 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்தியவர் காட்டி கொடுத்தவர் தான் சவார்கர். இந்த நாட்டில் உள்ள மத பிரிவினை உருவாவதற்கும் அதன் மூலியமாக நாடு பிரிவினை அடிப்பதற்கும் நாடு பிரிவினை ஆவதற்கும் அடிப்படையாக இருந்தவர் சவார்கர். இதே விஷயத்து முஸ்லீம் லீக்கு பின்னாடி பேசினாங்க. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி அதன் மூலமாக மதவெறியை உருவாக்கிய முதல் நபர் சவார்கர். அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. செங்கோலை வச்சு இன்றைக்கி வந்து படம் காமிச்சிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா வந்து இந்த செங்கோல் ஏன் இன்றைக்கி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஒரு சுமார் 300 ஆண்டு காலம் இந்திய நாட்டில் வெள்ளையனுக்கு எதிராக நம்ம நாட்டு மக்கள் மதம் மொழி சாதி பார்க்காமல் ஒன்றுபட்டு போராடி விடுதலை பெற்றார்கள். அந்த விடுதலை பெற்ற போராட்டத்தில் எண்ணாரளமான தலைவர்கள் வந்து இன்னும் இருந்தினார்கள். பகத்சிங்கை வந்து 24 வயசில் தூக்கு மேடை ஏறி சாகடித்தார்கள். எத்தனையோ பதின்பருவத்தை சார்ந்தவர்கள் பெண்களும் ஆண்களுமாக ரத்தம் சிந்தினார்கள். தொழிலாளர் விவசாயிகள் மாணவர் சகல பகுதி மக்கள் செத்தார்கள். ஆனால் இது எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் பங்கேற்று ஒரு சிராய்ப்பு கூட பெறாததான் ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவர்கள் ஏன் அதில் பங்கெடுக்கலைன்னா காரணம் வந்து இதில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா சாதியை சார்ந்தவரும் போராடுவதற்காகவே அந்த போராட்டத்தில் பங்கெடுக்காமல் இருந்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அப்போது இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்புகளை தான் நம்முடைய முன்னோடிகள் நம்முடைய தலைவர்கள் தான் அதில் அரசியல் அமைப்பு சாசனமாக வடிவமைத்தார்கள். டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான அந்த குழு வடிவமைத்தன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன விதமான உணர்வுகள்லாம் மக்களுக்கு இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் அரசியல் அமைப்பு சாசனமாக வடிவமைத்தார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கலை. நாட்டு வந்து துண்டாடுவதற்கும் மக்களை துண்டாடுவதற்கும் பயன்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ். அப்புறம் அரசியல் அமைப்பு சாசனத்தை என்னவே என்னென்னா அவங்கள ஏற்றுக்க தயாராக இல்லை. அவங்க வந்துன்னா பிறப்பின் அடிப்படையில் சாதி ஏற்ற நிலைநிறுத்தக்கூடிய பார்ப்பனிய கருத்தில் பின்னால் இருக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கு நம்ம வந்து அரசியலமைப்பு சாசனப்படி செயல்படுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அது விரும்பலை. ஏன்னா அவங்க சுதந்திர போட்டில் பங்கெடுக்கல. எனவே இல்லாத ஒன்று என்னென்னா ஒரு மன்னராட்சி காலத்தில் சோழர் காலத்தில் இருந்ததாக சொல்லி அந்த செங்கோல் இதை வந்து இங்கே கொண்டு வராங்க. இது முழுக்க முழுக்க என்னென்னா நவீன முறையில் வந்தோன்னா இந்திய ஜனநாயகம் உருவாக்கப்பட்டது என்னென்னா அடித்து நொறுக்கி பிற்போக்குத்தனமாக சாதி அடிப்படையில் பழமையின் அடிப்படையில் செயல்படுவதற்கான ஒரு முயற்சி தான் வந்து நான் இது எடுக்கிறாங்க. நீங்கள் அமித்ஷாவுடைய அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துக்கலாம், நாங்கள் வந்து சுதந்திர இது அதாவது என்ன போராட்ட சுதந்திர போராட்டம் இதை எப்படி பார்க்குறேன்னா வெறும் ஆவணங்கள் சார்ந்ததல்ல, அது பண்பாடு சார்ந்தது. என்னையா பண்பாடு உன் பண்பாடு? உன் பண்பாடு வந்து சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பண்ணுவ, பிறப்பின் அடிப்படையில் வந்து இழிவுபடுத்துவ, பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதி இழிவுபடுத்துகிறீங்க, அடிக்கல் நாட்டுக்கு இழிவுபடுத்துகிறீங்க, நீங்கள் வந்து திறப்புழாக்கு அடி விடாமல் அடிவுபடுத்துகிறீங்க, நாடு முழுக்க சாதியின் அடிப்படையில் கோரத்தான் நடத்துகிறீங்க, ரத்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இதெல்லாம் தான் உன் பண்பாடு. அந்த பண்பாடு வந்து என்ன செங்கோல் வச்சு மறைப்பதற்கு அமித்ஷா கூட்டம் வந்து மறைக்க பார்க்குறது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இவனுங்க நாட்டுடைய போராட்டத்தில் பங்கெடுக்காத கூட்டம் சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் வந்து அவங்களுடைய பங்களிப்பு இல்லை. எனவே இதெல்லாம் பேசி பண்ண முடியும் என்பதற்காக அவங்க இந்த தளத்தில் இந்த ஆட்டத்தை ஆட பார்க்குறாங்க. உன் ஆட்டம் அழுகுணி ஆட்டம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கட்டாயம் இளைய தலைமுறை இந்த நாட்டு மக்கள் வந்து என்னன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை நிராகரிக்கிறார்கள். நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு அணு அணுவான செயலும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இவங்க என்ன தான் இப்படி பண்ணாலும் கட்டாயம் அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு பிஜேபி வந்துவிட்டது என்பதை நான் பார்க்குறேன். இந்த செங்கோல் கொடுப்பதன் மூலயமாக எந்த சாதி சமூக பிரிவை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தல என்பதெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பாஜகவினர்கள். அந்த சமூகத்தை சார்ந்தால் நன்றி தெரிவித்து விட்டு நம்ம சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என பேச ஆரம்பிக்கிறார்கள். இது வந்து என்னன்னா தமிழர் என்ற அடையாளத்துக்குள்ளே பாஜகவில் நுழைய முடியல.
ஏன்னா அங்கே இந்தின்னு வந்து நிற்குது. எனவே தமிழர் அடையாளத்தை நுழைய முடியல. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் வந்துடனா சாதி ரீதியாக ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதியை வந்துடனா அரசியல் ரீதியாக வென்றெடுப்பதற்காக இந்த தந்திரத்தை அவங்க கையாளுறாங்க. அதே சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் அவர்களுக்கும் இந்த நஞ்சு நச்சு வேலையெல்லாம் தெரியும். ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரத்துலேயே அவங்களாம் ஏமாத்திட முடியாது.